வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது டுவாஃப் நேப்பியர், அதாவது தமிழில் குட்டை நேப்பியர். இது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு இம்போர்ட்டட் நேப்பியர் கிராஸ் தான். இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 அடி 4 அடி இந்த அளவுக்கு தான் வந்து வரக்கூடியது. இதில் வந்து 20-25% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இது நல்ல ஒரு இனிப்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு பயிர் தான். இது வந்து மற்ற நேப்பியரோட கம்பேர் பண்ணக்கல அந்த லீவ் பிளேடு, அதாவது அந்த முழங்கு வந்து கம்மியாக இருக்கும். 60-70 டன் பச்சையல்டு ஒரு வருஷத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இதனோட உற்பத்தி திறன் இருக்குது. இது எந்தெந்த கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெரும்பாலும் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும், அதாவது வெள்ளாடு, செம்மறியாடு, மாடு, எருமை, வெண்பன்றி, முயல், அப்புறம் ஒரு பார்ஷலாக வந்து பவுல்ட்ரி, அதாவது வந்து பறவைகளுக்கும் கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு இந்த பசுந்தீவனத்தை கொடுக்கும் பட்சத்தில் 40%-60% வரைக்கும் அதனோட கான்சன்ட்ரேட் ஃபீட் அடர் தீவனத்தை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். இது வந்து தரையிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெம்ஸ் எதுவும் வராத அதிகப்படியான இலைகள் உற்பத்தி ஆகிறதுனால இதை நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது சேஃப் பண்ணி, அதாவது சேஃப் கட்டரில் சேஃப் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நன்றி.